பொட்டி வீரன் நினைவு நாளை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி அருந்ததியர் விடுதலை இயக்கத்தின் மாநில அமைப்பாளர் ஜக்கையன் அவர்களே, கூட்டத்தின் தலைவர் தென்மண்டல செயலாளர் அன்பு தம்பி பூமிநாதன் அவர்களே, அன்றுக்கினிய சகோதரி வீராங்கனை துர்கா அவர்களே, எனக்கு முன்னதாக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்துள்ள அன்பு சகோதரி வீராங்கனை காந்தீஸ்வரி அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் சம்பத் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் லிங்கம் அவர்களே, அன்பு தம்பி சாமுவேல் ராஜ் அவர்களே, அன்பு தம்பி ராஜசேகரன் அவர்களே, எனக்கு முன்னதாக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்துள்ள அரசு ஊழியர் கூட்டமைப்பின் தலைவர் அன்பு தம்பி மோகன் அவர்களே, மரியதாஸ் அவர்களே, அன்பு சகோதரர் செயமாலை ராசா அவர்களே, முன்னதாக இங்கே விடைபெற்று சென்றுள்ள அன்பு சகோதரி வடக்கு தலைவர் பஞ்சாயத்து தலைவர் கிருஷ்ணவேலி அவர்களே, என்னோடு மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்றைய அண்ணன் மரிய சுந்தரம் யாதவர்களே, அன்பு தம்பி வள்ளிநாயகன் யாதவர்களே, அன்பு தம்பி செல்வம் யாதவர்களே, அன்பு தம்பி மன்சூர் யாதவர்களே, அன்பு தம்பி சிங்க கோவிந்தராஜ் அவர்களே, அன்பு தம்பி ராமசாமி யாதவர்களே, ராமர் யாதவர்களே, இங்கே நிறைவுரை ஆற்றி அமர்ந்துள்ள அரசியல் உலகின் வழிகாட்டி அன்றைய அண்ணன் கம்யூனிஸ்ட் கட்சியின் நீண்டகால தலைவர், எந்த போராட்டம் என்றாலும் அத்தனை போராட்டத்திலும் உடனே இருந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பவர், போராட்டமே வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்படுகின்ற அனைத்து மக்களுக்காக போராடுகின்ற அன்பு தலைவர் அண்ணன் நல்லக்கண் அவர்களே, கூடியிருக்கின்ற அன்றைக்கினிய ஒண்டி வீரன் வாரிசுகளே, சகோதரர்களே, அனைவருக்கும் நெச்சார்ந்த வணக்கங்கள். அன்றைக்கினிய சகோதரர்களே, போராட்டம் இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்றால் போராடியே தீர வேண்டும். அது எந்த இனமா இருந்தாலும் அது விளக்கல்ல. அனைத்து இனத்திற்கும் போராட தெரிந்தவன் மட்டுமே வாழ முடியும். இந்தியாவில் போராட தெரியாதவன் வாழ்க்கையை விட்டு வெளியேற வேண்டியதுதான். இப்பொழுதுதான் நம்முடைய அருந்ததிய சகோதரர்கள் போராட துவங்கியிருக்கிறீர்கள். உங்கள் போராட்டம் நிச்சயம் வெற்றி பெறும். உங்கள் போராட்ட தலைவர் இளைஞர், இளைஞர் மட்டுமல்ல படித்தவர் பண்பாளர் தக்கையின் தலைமையிலே அருந்ததிய சமூக விடுதலைக்கான அந்த சமூக விடுதலைக்கான தளத்திலே நிச்சயம் நாங்கள் முன்னணியிலே இருப்போம். இது வார்த்தை பேச்சு அல்ல, மேடை பேச்சு அல்ல, நாங்கள் ஏற்கனவே செய்து கொண்டே இருக்கிறோம். அருந்து உள்ளிடஒதுக்கீடை முதன் முதலில் பின் தொலைக்காட்சியில் தொடங்கிய போது எத்தனை மிரட்டல்கள் தெரியுமா? அத்தனை மிரட்டல்களையும் நாங்கள் சாதாரண தொலைபேசி காவலாக மாற்றினோம். என்னுடைய அலுவலகத்துக்கே வந்து அன்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அன்பு சகோதரர் சேக்கு தமரசன் என்னிடமே கேட்டார், அன்பு தம்பி வளர்ச்சி ரவிச்சந்திரன் கேட்டார், நீங்கள் பாதம் பிரிக்கிறீர்கள், தவறு செய்கிறீர்கள் என்றார். நாங்கள் கூறினோம், புள்ளிரவர்களை எடுத்து கூறினோம், நாங்கள் தவறு செய்யவில்லை, தவறு இணைக்கப்பட்ட
இன்றைய தினம் மிக பெரிய பிரகடனம். இந்த பிரகடனம் வெட்கம், தமிழக அரசுக்கு வெட்கம், இந்திய அரசுக்கு வெட்கம். மனித மனத்தை மனிதமே அகற்றது இருக்கக்கூடாது என்பது பிரகடனம் என்றால் இந்தியா எங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறது? தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு தொலைக்காட்சி மூலமாக சமூக விடுதலைக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் பின் தொலைக்காட்சி மூலமாக அத்தனை சமூக விடுதலைக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஜாதிய தலைவர் தான் இவர் எப்படி சமூக விடுதலை செய்ய முடியும் என்று கேட்கிறார்கள். ஜாதிய தலைவர் என்றால் அனைத்து ஜாதிகளையும் வெறுப்பவர்கள் கிடையாது. எங்கள் ஜாதிக்குரிய உரிமையை பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்காக அனைத்து ஜாதிகளும் ஜாதியை சார்ந்தவர்கள் ஒன்றிணைகள் என்று கூறுகிறோம். களமமைக்கிறோம், தளமமைக்கிறோம். மற்ற இனத்தை சார்ந்தவர்கள் மட்டும் சொல்லுகின்ற இடமெல்லாம் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஜாதிய கூட்டம் மாநாடு என்றால் ஒன்று சேருவது, தேர்தல் என்றால் நீ திமுகக்காரன், மதுரை வீரன், நடித்தார் எம்ஜிஆர், ஆகவே நான் அதிமுக என்று உன்னை நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாக்குகளை சரியாக பதிவு செய்யுங்கள். உங்களிடம் இருக்கிற ஆயுதம் வாக்கு என்கிற ஆயுதம். அன்பு தம்பி எக்கையன் என்னை இயக்கத்திற்கு எக்கையன் வாக்கு எழுதினாரோ அந்த இயக்கத்திற்கு தான் நீங்கள் 3% அனுப்பித்துக் கொண்டிருக்கீர்கள். எதில் மட்டும்? கல்வி, வேலைவாய்ப்பில் மட்டும். அது மட்டும் போதாது, அரசியல் விடுதலை வேண்டும். 44 எம்எல்ஏக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் குறைந்தது தமிழக அரசு கொடுத்த சட்டத்தின்படி 7 எம்எல்ஏக்களை அருந்ததியர்களுக்கு ஒதுக்க வேண்டும். அனைத்து கட்சிகளும் ஒதுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் ஒற்றுமையாக போராட வேண்டும். ஒற்றுமை என்றால் நீங்கள் ஒரு சங்கம், நாங்கள் ஒரு சங்கம் என்று பிரிந்து கிடப்பது அர்த்தமே இல்லை. மிகப்பெரிய லாபம் அதில் இஸ்லாமியர்கள் விடுதலை. இஸ்லாமியர்களுக்கு 3% வாங்கி கொடுத்தது மின் தொலைக்காட்சி. அருந்ததியர்களுக்கு 6% கேட்டோம், 3% கிடைத்திருக்கிறது. அந்த 3% கூட பாதி அளவில் தான் இருக்கிறது. இன்னும் அரசியல் தளத்திலே அந்த 3% அறிமுகப்படுத்தப்படவில்லை. உடனடியாக சென்னை தலைமையில் அனைத்து சங்கங்களும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்துங்கள். திராவிட இயக்கங்கள் எந்த நிதியையும் கொடுப்பதில்லை, எந்த நீதியையும் கொடுப்பதில்லை. ஒவ்வொரு முறையும் போராட வேண்டியிருக்கிறது. உங்கள் வாக்குகளை ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக அந்த வாக்கு என்கிற ஆயுதத்துக்கு பயப்படுவார்கள். வன்முறை தேவையில்லை. இன்றைய தினம் யாரை எதிர்த்து போராடுகிறோம்? ஒன்றிய போராடினார் யாரை எதிர்த்து? பிரிட்டிஷ்